ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு தமிழால் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. பேண்டன் லீவ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இலை இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ஒரு சின்ன டிஐஒய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லீவ்ஸில் நிறைய யூசஸ் இருக்குது. பிரியாணி, கீ ரைஸ், கோகோனட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்தோனேஷியா, மலேசியா, ஸ்ரீலங்காலெலாம் நான் வெஜிடேரியனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கேக்கில் இது ஒரு ஃப்ளேவராக கூட ஆட் பண்ணுவாங்க. க்ரீன் ஃபுட் கலராக கூட இதை ஆட் பண்ணிக்குவாங்க. பேண்டல் லீவ்ஸில் ஹெல்த்துக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னா, ஹை பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும், சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், நம்ம உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் நச்சுக்களை ரிமூவ் பண்ணும், ஸ்ட்ரெஸ்னஸ், ஃபீவர், ஹெட்டேக் இதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். பேண்டல் லீவ்ஸை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி 2 கப் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு பனை வெல்லத்தை ஆட் பண்ணி இந்த ட்ரிங்கை குடிச்சிங்கன்னா நான் சொன்ன எல்லாத்துக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பாடி வீக்காக இருந்தால் கூட இந்த ட்ரிங்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரொம்ப இலையில் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. விட்டமின் கே, சி, B6, விட்டமின் டி கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இந்த பேண்டல் லீவ்ஸை வச்சு நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி டிஐஒய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நானும் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஹெல்த் குட்னஸோட பனானா பவுடர், இது இல்லைனா நீங்கள் வாழைப்பழத்தை மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பனானா வந்து நம்ம ஸ்கின்னில் உள்ள பிக்மெண்டேஷனையும் டெட் செல்ஸையும் ரிமூவ் பண்ணிவிடும். நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு க்ளீன் பவுலில் நான் 1 டீஸ்பூன் பனானா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பனானா பவுடர் இல்லைன்னா பனானா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி வந்து நம்ம ஸ்கின்னை ரொம்பவே மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும். நான் 1/2 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து குட் வைப்ஸோட ஆலிவ் ஆயில். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், குட் வைப்ஸ் தான் எடுக்கணும்னு கிடையாது. இந்த ஆலிவ் ஆயிலை வந்து 1/2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ரொம்ப இலையோட ஜூஸ் எடுத்திருக்கேன். இதை 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீக்லி 2 டைம்ஸ் நம்ம பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னி ஸ்கார்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். இது பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணால் போதும். செகண்ட் ஒன்று வந்து இதை வச்சு எப்படி ஹேர் பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேர் பேக்குக்கு நான் பேண்டல் லீவ்ஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டுமே இருந்தாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அதில் கோகோனட் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். அதை வந்து 1/2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஸ்கேல்பில் கையிலையோ இல்லைனா காட்டன் பேட்லேயோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். சும்மாவே ஹேர் வாஷ் பண்ணலாம், அப்படி இல்லைனா மைல்டு ஷாம்பு வச்சு கூட ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி வீக்லி 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வந்து சீக்கிரமாகவே ரிமூவ் ஆகும். டேண்ட்ரஃப்க்கு மட்டும் கிடையாது, ஹேர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ணும். இது ரொம்பவே சிம்பிளான ஹேர் பேக் தான், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பேண்டல் லீவ்ஸ் வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்காது. நீங்கள் ஒரு சின்ன செடியாக வாங்கி வச்சாலே போதும், அது சீக்கிரமாகவே வளர்ந்துடும். இது வந்து நம்ம ஹெல்த்துக்கும் ஸ்கின் அண்ட் ஹேருக்கும் நிறைய பெனிஃபிட் தரக்கூடியது. நீங்களும் ஒரு சின்ன பாட்டில் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.